ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா. இன்றைய வீடியோட டாபிக் வந்து கிரிப்டோ கரன்சி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கிரிப்டோ கரன்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிளாக்செயின் என்னன்னு பார்த்துடலாம். பிளாக்செயின்றது ஒரு ஓப்பன் டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர். இதில் இங்கே நடக்கிற டிரான்சாக்ஷன் அனைத்தையும் ஒரு கோடாக இது பதிவு செய்யும். நடைமுறையில் இது உலகத்தில் இருக்க எண்ணற்ற கணினிகள் மூலமாக விநியோகிக்கப்படுற ஒரு செக் புக் மாதிரி. உதாரணமாக இப்போ ஒரு நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு டிரான்சாக்ஷனும் செயின் போன்ற ஒரு அமைப்பில் இணைக்கப்பட்டு அதுக்கு பின்பு அது ஒரு பிளாக்கில் பதிவு செய்யப்படுற செயற்பாடை தான் நம்ம பிளாக்செயின்னு கூறுவோம். இப்போது சிம்பிளாக சொன்னால், நீங்கள் செலவழிக்கிற காசு அவ்வளோத்தையும் எழுதுகிற ஒரு புக்கு நினச்சிக்கோங்க. அதில் இருக்க ஒவ்வொரு பக்கமும் ஒரு பிளாக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மொத்த பேஜையும் ஒன்றாக இணைக்கிற அந்த முழு புத்தகமும் ஒரு பிளாக்செயின் மாதிரி செயல்படும். இப்போது நம்ம டாப்பிக்கில் போகலாம். கிரிப்டோ கரன்சின்றது பிளாக்செயின் டெக்னாலஜியை அடிப்படையாக கொண்ட பரவலாகப்பட்ட டிஜிட்டல் பணம். அதில் சில ஃபேமஸான கோயின்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உதாரணமாக பிட்கோயின், எத்தீரம், இது மாதிரி நிறைய கோயின்ஸ் இருக்குது. ஆனால் ரீசெண்டாக ஃபோர்ப்ஸ் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட்டில் கேட் ஆஷ்வோர்டுன்றவங்க சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 19,000 கிரிப்டோ கரன்சிஸ் இப்போ புழக்கத்தில் இருக்குது. இப்போது கிரிப்டோ கரன்சி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கைஸ் யாரும் கோச்சிக்க வேணாம், இதில் சில வார்த்தைகளில் நான் ஆங்கிலத்தில் தான் சொல்ல வேண்டி இருக்கும். அதை தமிழில் மொழிபெயர்க்க போனால் அதோட அர்த்தம் வந்து நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். சாரி, கிரிப்டோ கரன்சின்றது ஒரு டிஜிட்டல் என்கிரிப்டட் அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இப்போது உதாரணத்துக்கு அமெரிக்கன் டாலர் ஓ யூரோ இந்த மாதிரி பணத்துக்கெல்லாம் மதிப்பை வழங்குறதுக்கு ஒரு மத்திய அதிகாரம் இருக்கும். ஆனால் கிரிப்டோ கரன்சியை எடுத்துக்கிட்டால் அதோடய வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கும் எந்த ஒரு மத்திய அதிகாரமும் இருக்காது. இந்த வேலையெல்லாம் இன்டர்நெட் மூலமாக கிரிப்டோ கரன்சியோட யூசர்ஸ் அவங்களுக்கிடையில் ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்போ உதாரணமாக சொன்னால், இப்போ ஒரு பணத்தை எடுத்துக்கிட்டோன்னா அந்த பணத்துக்கு விலையை தீர்மானிக்கிற ஒரு நிர்வாகம் இருக்கும். ஆனால் கிரிப்டோ கரன்சிக்கு அந்த மாதிரி ஒரு எந்த நிர்வாகமும் இருக்காது. அதோட விலையை தீர்மானிக்கிறது அதில் யூசர்ஸ் தான். இப்போ ஒருத்தர் அதை 10 ரூபாய்க்கும் வாங்கலாம், 15 ரூபாய்க்கும் வாங்கலாம், 20 ரூபாய்க்கும் வாங்கலாம். 20 ரூபாய்க்கு வாங்கினவர் அதோடய விலையை குறைய நேரம் அதை 19 ரூபாய்க்கும் விற்கலாம், 15 ரூபாய்க்கும் விற்கலாம், 10 ரூபாய்க்கும் விற்கலாம். ஸோ அதில் விலையை தீர்மானிக்கிறது அதோட யூசர்ஸ் தான். இப்போ வளமையாக நீங்கள் வாங்குகிற எல்லா பொருளுக்கும் அல்லது உங்களோட சேவைகளுக்கோ இப்போ கிரிப்டோஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து பங்குகள்லையும் மற்ற விலைமதிப்பு இல்லாத ஒரு உலோகங்கள்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதை போல் கிரிப்டோ கரன்சிலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கிரிப்டோ கரன்சி ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதை வாங்கிக்கிறதுக்கோ இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ முன்னாடி அதை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்கிக்கொள்ளணும். சில நேரத்தில் அது ரிஸ்க்காக கூட போக வாய்ப்பு இருக்குது. இதில் பிட்கோயின் தான் ஃபஸ்ட்டு கிரிப்டோ கோயின். அதை சத்தோஷி நக்கமோட்டோவால் என்ற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சார். அவர் பிட்கோயின் பியர் டு பியர் எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு தலைப்பில் 2008 வந்த நியூஸ் பேப்பரில் கூடிட்டு விளக்கியிருந்தார். சத்தோஷி இந்த திட்டத்தை நம்பிக்கைக்கு பதில் கிரிப்டோ ஆதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு எலக்ட்ரானிக் கேஷ் என்று அதில் தெளிவாக விரிவுபடுத்தி சொல்லியிருந்தார். ஸோ வீடியோவோட இன்றைக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோனா ரெண்டு பாட்டாக செய்யலான்னு முடிவில் இருக்கு கைஸ். பிகாஸ் இதில் இன்னுமே நம்ம நிறைய விஷயத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் இந்த விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு தெளிவுபடுத்திருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோ இன்னும் விரைவாக நான் உங்களுக்கு கொண்டு தர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ வித்தின் 2 டேஸில் அந்த வீடியோவை நான் கவர் பண்ணி முடிச்சுட்டு இதோட பார்ட் 2 வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபைவர் தமிழா. ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும், இல்லாட்டி வேணாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும், உங்கள் பொன்னான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.